ஹாய் நண்பா, வெல்கம் வெல்கம் பேக் டு டூபி டிஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து புதுசாக வந்திருக்க அந்த நியூ ஏஜ் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். கிளாஷ் ஆஃப் கிளான் அப்படின்ற அந்த கேம் நிறைய பேருக்கு தெரியும. அந்த மாதிரி டைப்பில் நிறைய கேம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ஒன்று இருக்கும். அந்த மைண்ட்லேருந்து ஒரு சில விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு எடுக்கணும். அந்த கோல்டு வச்சு ஏதாவது ஒரு பில்டிங்கை அப்கிரேட் பண்ணும். அந்த விஷயத்தை தான் இந்த நியூ ஏஜ் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வராத மாதிரி இப்போ புதுசாக ஒரு டைப்பில் பண்ணியிருக்காங்க அப்படின்போது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்காது இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா. அப்படி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்கள். நான் வந்து தனியாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை கூட பண்ணுறேன். நான் தனியாக ஒரு ஷார்ட் ஃபார்ம் மேக் பண்ணி கூட போடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17th of December 9th January இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள், மேல் காஸ்ட்யூம், ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு, ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, பேட்டு, இதுக்கு ஒரு ஸ்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஒரு பேக் பேக் தராங்க, ஒரு பெட்டு ஒரு புதுசாக வந்திருக்கு, அந்த ஈட்டி பெட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெட்டு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது வந்து எதோட ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலிமா. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே வந்து கிடைக்கும். இந்த ஈட்டி பெட் ரொம்பவே சிஎஸில் யூஸ் ஆகும். அதுக்கு காரணம் கிரினேடில் சில பேர் கிரினேட் போட தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க கிரினேடில் தப்பிக்கிறதுக்கு உரிய ஒரு பெட்டு தான் இந்த பெட் அப்படின்றத சொல்லும். இதில் லெவல் 3 பண்ணிட்டீங்க அப்படின்னா 30%. ஸோ ஒரு கிரினேட் போடுறாங்க இப்போலாம் ரொம்ப அக்யூரேட்டாக போட தான் 200-220 அப்படின்னு டேமேஜ் போகுது. ஸோ அப்படி அந்த 200 போகுது அப்படின்னும் போது நீங்கள் இந்த பெட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 30 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 HP வந்து சேவ் ஆகும். அது மூலிமா நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு கிரினேட் உங்களை பர்ஃபெக்டாக போட்டால் கூடும். ஸோ அதுக்கு அந்த பெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கேலண்டரில் வேறு என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பென்குயினுக்கு ஒரு ஒரு ஸ்கின் தராங்க. அதுக்கப்புறம் நியூ ஏஜ் அப்படின்ற ஒரு மேப் ஒன்று இன்ட்ரடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த மேப்பில் வந்து ப்ளே பண்ணுவோம் கூடிய சீக்கிரமே. இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த நியூ ஏஜ் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இது நியூ அக்கௌண்ட்டில் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்லையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஒன்றும் பண்ண கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 ரெக்கார்ட் பண்ணேன். அதை இந்த இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக முடிக்கணும் சொல்லி ஒரு இதுக்கு முடிவு வந்திருக்கேன். ஸோ முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகலாம். இதுக்கே 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம போவோம் நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 days அப்படின்றது ரிமைனிங் உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த ஈவெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்ப் ரீபில் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட வேர்ல்டை நம்ம ரீபில்ட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக எல்லாருக்குமே புரியும். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரோ முடிஞ்சிட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படி நம்புகிறேன். சீக்கிரமாக பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஈவெண்ட் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியலையோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட், லாகின் ரிவார்ட், ஸ்டோர், டவுன் ஹால், இன்டூ நியூ இயர் செக்இன் அப்படின்றது டெய்லிக்கும் உங்களுக்கு 200 இந்த ஷெட்ஸ் கிடைக்கும். இந்த ஷெட் வந்து லாகின் பண்ணுறது மூலமாக தான் கிடைக்குமான்னு கிடையாது. நீங்கள் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாலும் 2 கிடைக்கும். இந்த ஷெட்டு தான் ப்ளூ ஃபியூல் ஷெட்டு தான். இதுக்கு மெயினான ஒரு விஷயம் இதை வச்சு தான் எல்லா ஆப்ரேஷனுமே நடக்க போகுது. ஓகே, ஸோ லீடர் போர்டை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுன் ஹால் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்ததுமே லெவல் 2 வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ லெவல் 3 பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். அப்கிரேட் பிளாக்ஸ்னு அது பேர் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து 300 தேவை. அப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 540 தேவை. அண்ட் ஆலாய் வந்து பார்த்தீங்கன்னா 540 தேவை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய டவுன் ஹாலை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6. ஸோ லெவல் 6 அண்ட் 7 வரைக்கும் வரும் நினைக்கிறேன் அந்த டவுன் ஹால். அதை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோருன்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து வச்சு இந்த ஒரு மேல் காஸ்ட்யூம் வந்து வாங்கலாம். பா செம்ம ஓபி ஆகுதுவா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒத்துக்கணும். இது வந்து ஓபிலாம் செம்ம காஸ்ட்யூம் அப்படிலாம் சொன்னால் நீங்களே என்ன திருப்பி எடுப்பீங்க. அந்த மாதிரியான காஸ்ட்யூம் தான் இது. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி காஸ்ட்யூம் கூட வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் வீட்டில் வந்து காஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, அவங்களாம் மறக்காமல் இந்த காஸ்ட்யூம் எடுக்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து நமக்கு இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு என்ன நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு காலம் வரும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கக்கூடிய காலம் வரும். அப்போ வரும்போது வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ
நம்ம கடைகளையும் வருத்தப்படுறதை விட்டுட்டு என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. கண்டிப்பாக வந்து லைஃப்லேயே கூடும் அப்படி தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் சீக்கிரமாக உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். ப்ரீமியம் ஸ்டோர் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ரீமியம் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நியர் அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 9th of January வரைக்கும் அந்த ப்ரீமியம் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அன்றைக்கி தான் நீங்கள் இந்த ப்ரீமியம் ஸ்டோரில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியும். லாகின் ரிவார்டு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25th அன்றைக்கி நம்ம லாகின் பண்ணுறோம் கிறிஸ்மஸ் மூலிமா, அன்றைக்கி ஒரு ப்ரெசென்ட்டாக இந்த லாகின் ரிவார்டாக இந்த பேக் பேக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிள் ஸ்கல் அப்படின்றது அந்த பேக் பேக்குக்கு நேமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட டெய்லி மிஷன்ஸ், நீங்கள் இந்த டெய்லி மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10 காயின் வந்து கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 10 காயின் தான் கிடைக்குமா அப்படின்றத யோசிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா காயின்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக 11 காயின்ஸ் எடுக்கலாம், 2 கேம் ப்ளே பண்ணணும், 3 கில் அடிக்கணும், 80 நிமிஷம் ப்ளே பண்ணணும், லாகின் பண்ணும். இது மூலமா 11 காயின்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். இன்டு த நியூ ஏஜ் அப்படின்றது அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க, ஃப்ரோசன் கிளவுன் அப்படின்ற ஒரு சர்ஃப் போர்டு. இந்த மேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா 27th அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மேப்பில் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரயில் ரோட், டாக், வேண்டேஜ், ரிவர் மோத், ஃபியூஷன், ஸ்னோ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ஸ்னோ ஏரியா மாதிரி இருக்குது, மற்றவெல்லாம் வார்மாக இருக்குது, பார்க்கலாம். நானும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே கீழே டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, ரிப்பேர் பவர் ஸ்டேஷன். இந்த டாஸ்க்கை முடிக்கிறது மூலிமா நமக்கு இந்த ஸ்ட்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்பேர் பவர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை போய் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோம். ரிப்பேர் பண்ணிட்டேன், ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை அது உள்ளே இருக்க மேட்டர் நான் பொறுமையாக சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு, க்ளைம் பண்ணிவிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா ஷெட்டு நமக்கு வந்து கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்கிரேட் டவுன் ஹால் 2 கொடுத்துருக்காங்க, அதை நான் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதையும் க்ளைம் பண்ணிக்கலாம், க்ளைம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றா நம்ம போவோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்குற மிஷன்ஸை நம்ம கிளியர் பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த ஷெட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் மேட்டர். கமாண்ட் சென்டர், இந்த கமாண்ட் சென்டர் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இது எதுக்காக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த வுட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் இந்த கமாண்ட் சென்டர் மூலிமா தான் எடுக்க முடியும். அதை தாண்டி வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் இதில் கொடுக்குற மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு தேவை உங்களுக்கு 240 பேட்டரிஸும் 240 ஆலாய்ஸும் இருந்தது அப்படின்னா இது நீங்கள் கம்ப்ளீட் கொடுக்கலாம். கம்ப்ளீட் கொடுத்தீங்கிறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார் கிடைக்கும், அப்புறம் அந்த வுட்டு கிடைக்கும். அதான் வந்து அப்கிரேட் பிளாக்ஸ் அப்படின்றது தான் அதோடய பேர். இந்த மூணு விஷயமும் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது டெய்லிக்கும் காலையில் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகும். ஸோ ரீசெட் ஆகிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 காயின்ஸ் மேலே கிடைக்கும், அண்டு 400 ஸ்டார்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான். அந்த ஸ்டார் எதுக்காக, அதுதான் வந்து லீடர் போர்டு. இந்த லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 50 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க, ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க உள்ளே. இந்த 50 பிளேயர்ஸ்லேருந்து டாப் 10 நீங்கள் வரணும். வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது பங்கமாக இருக்குப்பா, செம்மையாக இருக்குப்பா அப்படின்லாம் வந்து எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள், நான் அதை சொல்ல விரும்பலை. அண்ட் அதுக்குரிய ஒரு பின், இந்த ஈவெண்ட்டுக்குரிய பின் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 இன்குபேட்டர் வவுச்சர், 11-20 வந்தால் என்ன கிடைக்கும், அந்த பின்னு, 2 வவுச்சரு, 1 டைமண்ட் வவுச்சரு, 21-50 வந்தால் 1 டைமண்ட் வவுச்சரு, 1 கோல்டு வவுச்சர், இதுதான். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் அன்னைக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. 21 ரிமைனிங் இருக்குது. இந்த 21 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுலேருந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கமாண்ட் சென்டரில் மெயினாக நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் பிளான் அப்படின்றது நம்ம கடைசியாக பார்ப்போம். அதை நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. பவர் ஸ்டேஷனை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வந்து நம்ம கிடைக்கும். பட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த ஆக்சிலரேட். ஸோ ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 24 ஹவர்ஸுக்கு 240 கிடைக்கும். இந்த 240 மேலே இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடணும், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணிடணும், அந்த கமாண்ட் சென்டர்லையோ இல்லை ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா 240 மேலே ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு மேலே தாண்டி போகணுன்னா ஆக்சிலரேட் தான் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சிலேட் பண்ணுறது மூலிமா 300 வந்து கிடைக்குது. இன்னொரு இதையும் ஆக்சிலேட் பண்ணோம் அப்படின்னா 600. ஸோ ஒரு தடவை ஆக்சிலேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 300 வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் அப்படின்றத நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆக்சிலேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 300 வந்துருச்சு, இதுவும் ஒரு 300 வந்துருச்சு. பட் இந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கமாண்ட் சென்டர்லேருந்து நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு. அது நம்ம ஒரு 150 வச்சிருந்தால் தான் இந்த பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் அப்படின்ற அந்த ஃபேக்டரியை அடுத்த லெவல் 2 கொண்டு போக முடியும். இப்போதைய கரண்ட் லெவல் 1 இருக்கு, 2 கொண்டு போகணும்னா அந்த கமாண்ட் சென்டரில் கொடுக்குற மிஷின்ஸை கிளியர் பண்ணணும், இந்த அப்கிரேட் பிளாக்ஸை நம்ம எடுக்கணும், அப்படிமா தான் லெவலப் பண்ண முடியும். அது லெவலப் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்பீடு, இந்த ப்ராக்ரஸ், இந்த டைம் சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 15 per hour அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட் 720. இதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்.
இங்கே கீழே வந்து கெமிக்கல் பிளான்ட் அண்ட் மைனிங் ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதான் இந்த டவுன் ஹால் இருக்குல்ல, இப்போதைக்கு லெவல் டூவில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து கெமிக்கல் பிளான்ட் வந்து நான் அன்லாக் பண்ணணும்னா லெவல் த்ரீ எனக்கு தேவை. ஸோ லெவல் த்ரீ வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கெமிக்கல் பிளான்ட்லேருந்து இந்த பாலிமர்ஸை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்டேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் தேவை. ஸோ இந்த லெவல் சிக்ஸ் நான் வந்து பண்ணிட்டேன்னா இதை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதை தான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் கேம்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ கோல்டு மைன்லேருந்து கோல்டு எடுப்பீங்க, எலிக்சர்லேருந்து எலிக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டார்க் அந்த டார்க் எலிக்சரும் அந்த ஒரு சில ஃபேக்ட்ரிலேருந்து டார்க் எலிக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இது மூலிமா உங்கள் ஹீரோஸு உங்கள் பில்டிங்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவீங்க. இதை தான் சிஓசியில் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயம் நிறையா, அந்த மாதிரியான டைப் ஆஃப் கேம் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இது எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஐடியா இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே பிளாஸ்ட் ஃபைனான்ஸ் ரிப்பேர் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு ஷெட் வந்து கிடைக்குது. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ கமாண்ட் சென்டருக்கு போவோம். நமக்கு தேவை இப்போ இதை கிளைம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று கிளைம் பண்ணியிருந்தேன். இப்போ என்கிட்ட ஒரு 150 கிக் வந்திருக்கும், இல்லை 100 தான் வந்திருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 100 தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். 660 இருக்குது கமாண்ட் சென்டரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ டோட்டலாக வந்து அனதர் 100 கிடச்சிருக்கு. அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. இன்னொரு ஷெட்டு தேவை. ஓகே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிவிடுவோம் இதை. இப்போ வரைக்கும் எனக்கு 9 காயின்ஸ் கிடச்சிருக்கு. நான் எதுவுமே வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணலை. இப்போ நம்ம லீடர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 ஸ்டார்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கேன். இது மூலிமா தான் நீங்கள் ஸ்டார்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், அந்த டாப் 10 வர முடியும். அந்த வுட்ஸை வச்சு மற்ற ஃபேக்ட்ரிஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான எந்த அப்கிரேட் பிளாக்ஸையும் எடுக்க முடியும். ப்ராசஸிங் பிளான்ட் என்னடா இது, இதுக்குள்ளே போவே இல்லைல்ல, இதை பற்றி பார்த்துருவோம். இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதில் நமக்கு யூசேஜ் அப்படின்றது பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். பட் இந்த பேட்ரி பேக்ஸு, பாட்டிலு, மெடிக்கிட்டு, டூல் பாக்ஸு, டென்ட்டு, வாக்கி டாக்கி, ஹெல்மெட்டு, டெசர்ட்டுகளு, சப்ளை கிரெட்டு, ஜென்ரேட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல் அன்லாக் ஆகும் அப்படின்றது இங்கே ஏ கொடுத்துட்டாங்க. 4, 5, 6, 7 சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் மோராக கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இதை அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா 27th தான் வந்து இந்த நியூ ஏஜோட மிஷன் போட்டிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் இது இந்த ப்ராசஸிங் பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிற விஷயங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படின்றது ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ஸ்டோரேஜை செக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே வந்து வந்துடும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ப்ராடக்ட், இது ஒரு 4 ப்ராடக்ட், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ப்ராடக்ட் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. அதை வச்சு தான் இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டோரில் இந்த காஸ்டியூம்ஸு, மாஸ்டர் ட்ரக்ஸு, இந்த ப்ரீமியம் ஸ்டோரில் வந்து அந்த ஃபீமேல் ட்ரஸ்ட், அதில் வேறு என்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதில் வரதெல்லாம் பண்ணணும்னா ஏப்பா எவ்வளோ பண்ணணுமாப்பா, இதை சொல்கிறதுக்கே இவ்வளோ நிமிஷம் ஆகிடுச்சப்பான்றதெல்லாம் வருத்தப்படாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது தடவை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நண்பா. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷம் வந்திருக்கான்றது நான் இப்போ தான் சந்தோஷப்படுறேன். ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். போயிட்டு நண்பா, பை பை, டேக் கேர் யுவர் செல்ஃப். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில போங்க. அப்படியே விட்டு வெளில போயிடாதீங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த இவெண்ட் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பை பை ப்ரோ, போயிட்டு வரேன்.